ஹாய், வெல்கம் டு பரமேஸ் சமையல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தக்காளி சட்னி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் இங்கே எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். கடுகு உளுந்து தாளிக்கிறதுக்கு, தனியாத்தூள் 1 டேபிள்ஸ்பூன், மஞ்சப்பொடி 1/2 டேபிள்ஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் 1 டேபிள்ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள்ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு 1 டேபிள்ஸ்பூன் அரைச்சது, தக்காளி 3 எடுத்திருக்கேன், வெங்காயம் 2 எடுத்திருக்கேன், பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், கொத்தமல்லி 1 கைப்பிடி அளவுக்கு, பச்சை மிளகாய் 2. இப்போ கடுகு போடுறதுக்கு முன்னாடி அடுப்பில் சட்டியை வச்சு 3 டேபிள்ஸ்பூன் செக்கெண்ணெயை கடலெண்ணெயை நான் ஊற்றியிருக்கேன். அதிலேயே தான் நம்ம வதக்க போகிறோம். நல்லா சூடானதுக்கு அப்புறமா கடுகு உளுந்து போட்டு நம்ம தாளிக்கிறோம். நான் கருவேப்பிலை போடலை, நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா கொத்தமல்லி நிறைய போட போகிறோம். அந்த வாசனையே போதுன்றதுனால நான் கொத்தமல்லி மட்டும் போட்டிருக்கேன். தாளித்ததுக்கப்புறமா நம்ம வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி எடுக்கிறோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது 4 பேருக்கு உண்டான அளவு நான் சொல்கிறேன். இது உங்களுக்கு எத்தனை பேருக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கூடவோ குறையவோ நீங்கள் பண்ணிக்கலாம். இது இட்லி, சப்பாத்தி, தோசை, பூரி எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் எப்போதுமே வெங்காயம் வதக்கும்போது உப்பு போட்டுருவேன், அப்போ சீக்கிரமாக வதங்கிடும்ன்றதுனால. அதே மாதிரி உப்பு போட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கிறோம். வதக்கினதுக்கு அப்புறமா கொத்தமல்லி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை போடுறேன். அது கூடவே பச்சை மிளகாய் 2 நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள்ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் எப்போதுமே ஃப்ரிட்ஜில் மொத்தமாக அரைச்சி எடுத்து வச்சுருப்பேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கிறோம். வதக்கினதுக்கு அப்புறமா வெங்காயம் வதங்கிருச்சான்னு பார்க்குறோம். நல்லா கண்ணாடி போல் வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளியை நம்ம இப்போ போட போகிறோம். இதில் தண்ணியே ஊற்றாமல் பண்ணுறதுனால அந்த 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெயை வச்சே தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் தக்காளியில் நமக்கு நல்லா தண்ணி விடும். அதையும் வச்சு நல்லா வதக்கிட்டு வெந்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். நல்லா தக்காளியும் வெந்ததுக்கப்புறமா நம்ம போட வேண்டிய எல்லா பொடிகளையும் ஒன்றொன்றா நம்ம இப்போ போட போகிறோம். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ தனியாத்தூள் 1 டேபிள்ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள்ஸ்பூன், மஞ்சப்பொடி 1/2 டேபிள்ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள்ஸ்பூன் இதை போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம இறக்கி சர்வ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உணவே மருந்து, அதை நாம் நம்புவோம், அதை நம் வாழ்நாளில் கடைபிடிப்போம். நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோட உங்களை நான் சந்திக்கிறேன். பை.